அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338-24242. பேரன் பேத்திகள் கேட்கும் தின்பண்டங்களை வாங்கி கொடுக்க முடியாமலும் வாங்கிய கடனை செலுத்த முடியாதவர்களுக்கும் 1000 ரூபாயை உரிமை தொகையாக முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார் என சபாநாயகர் அப்பாவு பேசினார். ஆஸ்திரேலியாவில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டிற்கு செல்லும் வழியில் மலேசிய தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், கல்வியில் உயர்ந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இதற்காக உழைத்தவர்களை நாம் மறக்க முடியாது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் 60 லட்சம் பேரின் சுகாதார தேவையை பூர்த்தி செய்யும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்துகிறது. இதை ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டி விருது வழங்கியுள்ளது. கிராமத்தில் இருக்கும் தாய்மார்கள் பேரன் பேத்திகள் கேட்கும் தின்பண்டங்களை வாங்கி கொடுக்க முடியாமல் வாங்கிய கடனை செலுத்த இயலாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார். இதனால் பேரன் பேத்திகள் கேட்டதை வாங்கிக் கொடுக்கும் அளவுக்கு இந்த அரசு பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளது. மலேசியாவில் இருக்கும் தமிழர்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க வேண்டும். தமிழகத்தில் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான அனுமதியை ஆன்லைன் மூலமாகவே பெறலாம் என்று அப்பாவு பேசினார்.